ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் வேலைவாய்ப்பு. இதை விட நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நெட் தேர்வுகள் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. இந்த நெட் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா உதவி பேராசிரியருக்கான பணியிடம், அது மட்டும் இல்லாமல் உதவித்தொகை ஜேஆர்எஃப்க்கு வந்து இந்த நெட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நெட் எக்ஸாமினேஷன் குறித்து இன்றைக்கி யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் சார் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாணவன் வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்று வெளியான தகவல் என்னென்னா, யூஜிசி நெட் என்று அழைக்கப்படுகின்ற நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அந்த எக்ஸாம் 2021 எஜுகேஷன் மினிஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கார் டேட்ஸு. ஜேஆர்எஃப் வித் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான அந்த எக்ஸாமினேஷன் ஷெடியூல் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மே 2ஆம் தேதியில் வந்து ஸ்டார்ட் ஆகும், 17ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யூஜிசி நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு யூஜிசி நெட் டிசம்பர் 2020 சைக்கிள், மே 2021 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஹேஸ் பீன் த எஸ்டாப்ளிஷ் பை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டிபெண்டன்ட் ஆட்டானமஸ் செல்ஃப் ரிலையன்ட் ஃபார் த செல்ஃப் சஸ்டைன்டட் பிரைமியர் டெஸ்டிங் ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க தான் வந்து இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, என்டிஏ வில் கண்டக்ட் த நெக்ஸ்ட் யூஜிசி நெட் எக்ஸாம் ஃபார் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அண்ட் எலிஜிபிலிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அதாவது மே 2 ஆரம்பித்து 17ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, பேப்பர் 1 பேப்பர் 2. இப்போ இந்த நெட் எக்ஸாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பேப்பர் இருக்குது. நம்பர் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எம்சிக்யூ ஃபார்மெட்டில் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் 50 கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பேப்பரில் 200 மார்க் 100 கொஸ்டின். டைமிங் ஆஃப் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடக்கும். டைமிங் ஆஃப் செகண்ட் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, அதாவது த டெஸ்ட் வில் பி கண்டக்டட் இன் கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு இந்த நெட் எக்ஸாம் வந்து நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா த கேண்டிடேட் ஹூ ஆர் டிசைட் ஃபார் அப்பியர் த டெஸ்ட் மெனி சி த டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இது குறித்த டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் வந்து கீழே வந்து ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அதில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃப்ரம் ஓப்பன் பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் டிசைட் த அப்பியர் த எக்ஸாமினேஷன் ரெக்யூர்டு அப்ளை ஆன்லைன் பிட்வீன் டேட்ஸ் பிப்ரவரி 2, 2021 மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் கேன் பி பேய்டு, அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு மார்ச் 3ஆம் தேதி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். உதவி பேராசிரியர் பணியிடம் மற்றும் உதவித்தொகை பெறுவதற்கான நெட் தேர்வு மே 2 முதல் 17ஆம் தேதி வரை நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுறது குறித்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நன்றி.